நம்ம நம்ம வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப் முக்கியமா இல்லை பேலன்ஸ்டு லைஃப் முக்கியமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கான சில ரொட்டீன் லைஃப் நம்ம எடுத்துக்கணும், பல நேரங்களில் பேலன்ஸாக நாம் கற்றுக்கணும். என்னோடய ரொட்டீன் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தா, காலையில் எழுந்த உடனே குடும்பத்தாருக்கான உணவை ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் வந்து நான் ரொட்டீனாக அதே போல தான் அந்த எழுந்த 5:30 எழுந்திருக்கிறது, அந்த உணவு வேலைகளை முடிக்கிறது. ஏன் எனக்கு வந்து இது ரொட்டீன் லைஃப்பாக இருக்குது அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு காலையில் இப்போ மார்னிங் 10:30 போலவே எனக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது மாலை நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆயிரும். அப்போ அந்த உணவு தயாரித்தல், ஒரு பெண்ணாக இருந்து ஒரு உணவு தயாரிக்கும் போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. மற்ற விஷயங்களை, என்னோட மற்ற அன்றாட எல்லா விஷயங்களையுமே நான் பேலன்ஸ்டாக, அன்னைக்கு நான் என்ன பண்ண முடியும், எது என்னையால் முடியாதுங்கிறத அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் அவுட் கொடுக்குறேன். அதாவது மனுஷங்கக்கிட்ட ரொட்டீன் லைஃபுங்கிறது சூரியன் உதிக்கிறதும், அதாவது முன்ன பின்ன கரெக்டாக 6 மணிக்கு உதிக்கிறதும் மாலை 6 மணிக்கு மறையிறதுமான அந்த ரொட்டீன் இருக்கணும். அதுபோல் பல நேரங்களில் பேலன்ஸ்டாக நம்மளுக்கு மழை வர்றது வந்து எப்போ வருது, எப்போ நிற்கிது, எவ்வளோ நேரம் பெய்யுது, பொழியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. அதுபோல் அது பேலன்ஸு. இது ரெண்டு தான் நான் என்னோடய வாழ்க்கையில் பார்க்குறேன், சூரியன் போலவும் மழை போலவும். நாம் நம்ம குடும்பங்கள்லே பார்க்குறோம், நெய்பர்ஸ் பார்க்குறோம். அதாவது சிலர் வந்து ரொட்டீன் லைஃப் அப்படிங்கிற பேரில் இது 6 மணின்னா 6 மணிக்கு இருந்தே தீரணும், அடுத்தடுத்து ஒரு ஆர்மி பர்சன் போல் சிலரை நாம் பார்த்துருப்போம். அப்படி வந்து ஆர்டராக நாம் செய்தாலுமே நமக்கு மன உளைச்சல் இருக்கவே செய்யும், உளவியலாக நான் சொல்கிறேன். அதே போல் பேலன்ஸ்டாக லைஃப், காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரையிலும் பேலன்ஸ்டாகவே எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன். காலையில் நான் சமைச்சா சமைப்பேன், சமைக்காட்டி பரவாயில்ல, நான் ஆர்டர் போடுவேன், குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுப்பேன், இல்லைன்னா கேன்டீனில் சாப்பிட்டுக்க சொல்லுவேன். இன்றைக்கி வீடு கூட்டினா கூட்டுவேன், கூட்டாட்டி இல்லை அதுபோல். அப்படி வந்து அது அந்த பேலன்ஸ்டு, இன்றைக்கி எனக்கு உடம்பு நல்லா இருந்தால் செய்வேன், இல்லாட்டி இல்லை அப்படிங்கிறது போல். அப்படி இருக்கிறதுமே, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கான ஆர்டர் எதுவுமே கிடையாது டே டு டேவில் அப்படின்னு இருக்கிறதுமே தவறு அப்படிங்கிறது, அதாவது சரியில்லை, தவறு இல்லை சரியில்லைங்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கண்டிப்பாக மனுஷங்களுக்கு சில விஷயங்களில் ஆர்டர்ஸ் இருக்கணும், ஆர்டர்ஸாக நடக்கணும். அது வந்து நான் சொன்னது மாதிரி உணவு தயாரித்தல்னு இல்லை, உங்களுக்கான மற்ற விஷயங்கள் அஃபிஷியலாக கூட நீங்கள் இருக்கலாம். அதாவது தொழில் நிமித்தமாக ஒரு விஷயத்தை காலையில் ஆர்டர் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் 9 மணிக்கு ஒரு வியாபாரம் சம்மந்தமாக ஒரு ஆர்டரை கேட்டே ஆவேன் அப்படிங்கிறது போல். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆர்டர்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஆர்டர்ஸு, டே டு டேயில் டெய்லி ரொட்டீன் ஆர்டர்ஸுங்கிறது ஒன்று கண்டிப்பாக வேணும். அதே போல் பல நேரங்களில் பேலன்ஸ்டாக அன்றைக்கான நாள் நமக்கு என்ன, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து என்ன விஷயம் நிற்கிதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி போகிறதுங்கிறது முக்கால்வாசி நாம் அப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஒரு மனுஷனுக்கு ரொட்டீன் வேலைகள் சிலதாவது இருக்கணும், அதுபோல் பேலன்ஸாக நம்ம போகிறதுக்குமே கற்றுக்கணும் பல விஷயங்களில். இந்த ஆர்டர்ஸை நீங்கள் முன்ன பின்ன இருக்கீங்க, ஒன்று நீங்கள் ரொட்டீன் ஆர்டர்ஸை பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் கேட்குறவங்க ஒரு சிலர் அந்த பேலன்ஸை மட்டும் பண்ணுறவங்களாக இருக்கீங்க. அப்போ இதை எப்படி நீங்கள் மாற்றி சரியாக பண்ணிக்கிறது அப்படின்னா, எல்லாமே பயிற்சி தான். மனதுக்கு முதல்ல இதை நம்ம பண்ணணும், இப்படி ரொட்டீனாக பண்ணணும்னு நம்ம மனசுக்கு சொல்கிறோம், அதை பயிற்சியாக எடுக்கிறோம், செயலில் அதை முயற்சி பண்ணி பண்ணி பார்க்குறோம். அப்போ எதுவுமே நமக்கு கைவரப்பெறும்.